இன்னைக்கு பிக் பாஸ் டே 59க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். எபிசோட் ஃபுல்லாவே டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்த ப்ரோமோலயும் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. இங்க யார் யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னா, அனிதா ரியோக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அனிதாவும் சரமாரியா கேள்விகளை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, ரியோ நீங்க இண்டிவிஜுவல் பிளேயரா தான் விளையாடிட்டு இருக்கீங்களா, பார்க்க இண்டிவிஜுவல் பிளேயரா தெரியலையே, நீங்க வெளியே போடாத முகமுடிய இங்க போட்டு வந்துட்டு பாதி ரியோவை தான் நான் காட்டுவேன்னு சொன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு டிராஃபி எடுத்து கொடுப்பாங்க. பெஞ்சில இருந்து எழுந்தாலே உட்கார வச்சிடுறீங்க. இப்படி அனிதா பேசிக்கிட்டே இருக்கும் போது, இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்ட்டு ரியோ ஏதோ சொல்ல வராரு. எஸ்கியூஸ் மீ ரியோ, நான் கேட்கிற கேள்விய புரிஞ்சுகிட்டு பதில் சொல்லுங்க. இப்படி அனிதா கேள்விகள் கேட்க கேட்க ரியோவோட முகமும் மாறிக்கிட்டே இருக்கு. இதை அர்ச்சனா வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. சரி, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடுவாருன்னு பார்த்தா குட் கால் அப்படின்ட்டு கையை கொடுத்துட்டு போறாரு ரியோ. வெளியே ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ரூம்ல போயிட்டு சோமு அண்ட் ரமேஷ் கிட்ட, நான் டாஸ்க்ன்றதுனாலதான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தேன்ட்டு கடுப்பாய் பேசுறாரு ரியோ. இப்படியே இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப காமா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். பார்ட் ஒன்ல இந்த மாதிரி கான்வர்சேஷன் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய சண்டைகளை காட்டிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக். இந்த வாரம் நேத்து நடந்த இஷுவை பார்க்கும் போது கூட உள்ள அப்படி கேள்விகளை கேட்டுட்டு வெளியே வந்து ஹக் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் ரியோவும் உள்ள செம கடுப்பா இருக்கலாம் சொல்றாரு, ஆனா வெளியே வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி முடிக்கிறாரு. கால் முடிஞ்சு ஹேண்ட்ஷேக் பண்ணதெல்லாம் ஓகேதான், ஆனா இதை வச்சுட்டு கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அனிதா ரியோவை கேள்வி கேட்டது எல்லாமே சரிதான், நாங்க அக்செப்ட் பண்றோம்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அனிதா மட்டும் என்ன ஒழுங்கா, அவங்க மட்டும் என்ன கரெக்டா எல்லாத்தையுமே பண்றாங்க, ரியோவை இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே யார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கமெண்ட் பண்றீங்க, அவங்களுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, இப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அடுத்த ப்ரோமோ 2ல வின்னர் யாருன்னு பார்க்கலாம். அடுத்த ப்ரோமோல ஏதாவது கான்வர்சேஷன் காட்றாங்களா இல்ல சண்டே காட்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல ரிவ்யூஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.